இனிமேக்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தோரில் வந்துடுற மூவியில் நம்ம கோர்த கோர் பூஜர் தான் ஒரு வில்லனாகவே பெற போகிறார். இங்கே நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதில் படம் பார்த்து நிறைய கோர்த கோர் பூஜர் இந்த தோரில் வந்துடுற மூவியில் எந்த அளவுக்கு மாசாக காட்டணுமோ அந்த அளவுக்கு காட்டிருக்கிறா சொல்லியிருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியரிங் பார்த்தவங்க கோர்த கோர் பூஜரோட கேரக்டரே உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்துச்சு. எந்த ஒரு குறையுமே சொல்லாமல் தான் சொல்லியிருக்காங்க. இன்னுமே ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர மாதிரி அவரோட கேரக்டர் இந்த மூவியில் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே இல்லை. எல்லாருமே இவரோட இந்த வில்லனோட கேரக்டர் உண்மையிலேயே சூப்பராக தான் இருந்துச்சு மூவியில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக தான் இந்த மூவியில் நம்ம கோர்த்த கோர் பூஜரை காட்ட போகிறாங்க. ஸோ டைக்கா வைட்டிட்டியுமே அதே தான் சொல்லியிருந்தாரு. தானோஸையும் விட உங்களுக்கு கண்டிப்பாக கோர்த்த கோர் பூஜரை பிடிக்கும், என் தானோஸுக்கு ஈக்குவலான ஃபேன்ஸுமே இவருக்கு பார்த்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் ப்ரீமியரிங்கில் பார்த்தவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஸோ மூவியில் உண்மையிலேயே நல்லா பங்கமாக தான் காட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த கோர்த்த கோர் பூஜரோட காமிக்ஸ் ஒரிஜின் என்ன அண்ட் இவரோட பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கிற மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இவாங்க நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கோர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே வழி இல்லாத பஞ்சம் பட்டினி நிறைஞ்ச ஒரு பிளானெட்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அவர் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்களோட அம்மாவை இந்த பசிக்காக ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் கண் முன்னாடியே அடித்து சாப்பிட்றது. சின்ன வயசுலேயே அவங்களோட அம்மாவில் இருந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து இப்படியோ தப்பிச்சு வந்துடுறாரு. அங்கேருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு குடும்பத்தையும் உருவாக்கி கொள்கிறாரு. அண்ட் நம்ம கோரோட பிளானெட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கடவுள் மேலே அதிகமான நம்பிக்கை கொண்டவங்க. அதாவது இப்போதைக்கு இந்த கஷ்டமெல்லாம் நம்மளை கடவுள் சோதிக்கிறதுக்காக தான் தராரு. இதுலேருந்து நம்ம எப்படியாச்சும் மீண்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கடவுள் நம்மளை கைவிடாமல் காப்பாற்றிடுவாரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் பொறுத்துப்போம் அப்படின்ட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதாவது கடவுள் மேலே ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்கிற ஆக்களாக தான் இந்த பிளானெட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கோருக்கு அகார் அப்படின்ற ஒரு மகனுமே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கோரோட ஒய்ஃப் வேறு மறுபடியுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அவளுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்றதுக்காக சாப்பாடு எடுத்து கொடுத்து தீர்க்கும்போதே அந்த அவங்க இருந்த அந்த குகை பார்த்தீங்கன்னா இடிஞ்சு கொண்டு விழுந்துருது. ஸோ அதில் நம்ம கோரோட ஒய்ஃப் அந்த இடத்துலேயே செத்துடுறா. அதுக்கப்புறமா சரி இப்போதைக்கு நம்ம ஒய்ஃபும் தான் நம்மளை விட்டு போயிட்டா நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கு மகன் இருக்கு அவனை வச்சாவது சந்தோஷமாக இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்களுக்கு பஞ்ச பண்ணியாலே ஏகப்பட்ட டிசீஸ் ஏற்பட தொடங்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கோரோட மகனுக்குமே அந்த டிசீஸ் பேரு அவனுமே கொஞ்சம் காலகட்டத்தால் இறந்துடுறான். ஸோ இதனால நம்ம கோருக்கு மிகப்பெரிய ஒரு ஆத்திரமே வருது கடவுள் மேலே அப்படின்ட்டு சொல்லலாம். பிகாஸ் கடவுள் இருக்கான் அப்படின்றதுக்காக தான் நம்ம கடவுள் இதெல்லாம் நமக்காக சோதிக்கிறதுக்காக தான் பண்ணுறான் அப்படின்ட்டு தான் அவர் நினைச்சிக்கிட்டு இருந்தார். பட் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் அவங்க குடும்பத்தை கடவுள் காப்பாற்றே இல்லை அப்படின்ற ஒரு கோபமே இருந்துச்சு. அதனால நம்ம கோர் கோவப்பட்டவர் மட்டும் இல்லாமல் அவரோட இனத்தை மக்கள்கிட்டயே கடவுள் அப்படின்ற ஒருத்தருமே இல்லை, நீங்கள் எல்லாருமே கடவுள் மேலே வீணாக தான் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கடவுள் இருந்திருந்தால் என்னோட குடும்பத்தை காப்பாற்றிருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட மக்களோட தலைவர் பார்த்தீங்கன்னா இவனுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ இவன் நம்ம கூட்டத்திலே ஈக்கிறதுக்கு தகுதி ஏற்றவன் அப்படின்ட்டு அங்கேருந்து கல்லாலே அடித்து துரத்தி விட்றாங்க. அப்படி அவரை திரத்தினதுக்கப்புறமா அவர் அங்கேருந்து ஓடி வரும்போது வானத்துலேருந்து ஏதோ ஒரு க்ளோ ஆகி விழுற மாதிரி கேட்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம கோர் போய் பார்க்கும்போது தான் தெரியுது பிளாக் கலர் ஒரு சூட்லேயும் கோல்டன் கலர் ஒரு சூட்லேயும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா விழுந்து கிடக்குறாங்க. ஸோ அப்படி விழுந்த ரெண்டு பேரில் அந்த கோல்டன் கலர் சூட் போட்டவர் தான் ஒரு கோட். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கோர் கிட்ட நான் அப்படி கடவுள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம கோர் வேலை அந்த சமயத்தில் செம டென்ஷனாக இருந்துருப்பார். கடவுளே வேணாம் அப்படின்ட்டு தான் இருப்பார். ஸோ அந்த சமயத்தில் கடவுளே வந்து ஹெல்ப் கேட்கும்போது நான் கேட்கும்போது நீ வந்துடுற நான் என்னத்துக்குறா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் இருந்த பிளாக் சூட்லேருந்து ஏதோ ஒன்று நம்ம கோரோட கையை ஃபுல்லாகவே சுற்றி கவர் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கத்திவாரியான வடிவத்தையும் எடுக்குது. ஸோ அதுதான் நம்ம நெக்ரோசவார். இப்போதைக்கு அந்த நெக்ரோசவார் நம்ம கோர் கிட்ட வந்ததால அவர் ஏற்கனவே கடவுள் மேலே செம காண்டில் இருக்கார்ல. ஸோ அதே காண்டோட அந்த கத்தியாலே முதலாவது கடவுளை கொலை செய்கிறாரு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் எல்லா கடவுளையும் கொல்ல போகிறாண்டா அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு சபதம் போட்டு கிளம்புறாரு. அதாவது இந்த யூனிவர்ஸ் மல்டிவர்ஸில் இருக்கிற எல்லா கடவுளையும் கொள்ளுவேண்டா, புதுசாக யாராச்சும் போடுறந்தானே அவனையுமே கொள்ளுவேண்டா அப்படின்ற ஒரு சபதம் எடுத்து தான் இந்த இடத்துல நம்ம கோர் பார்த்தீங்கன்னா கோர் த கோட் பூஜரா மாதிரி அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து கிளம்புறத மட்டும் இல்லாமல் அவரோட கண்ணில் வர்ற எல்லா கடவுளையுமே அந்த இடத்துல போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சும்மா போட்டு தள்ளாமல் அவர் எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சாரோ அதே அளவு அந்த கடவுள்களுமே நல்லா டார்ச்சர் பண்ணி தான் அந்த இடத்துல அவர் எல்லா கடவுளுமே போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம தோரையுமே மீட் பண்ணுறாரு. பட் அந்த சமயத்தில் நம்ம தோர் வத்தியான தோராகவே இல்லை, மியோனீர் வேலை இல்லை. அவர்கிட்ட ஒரு சும்மா கோடாரியை வச்சு தான் சுற்றிக்கிட்டு திரிகிறாரு. பட் இருந்தாலுமே நம்ம தோருக்கு கோருக்கு நடக்கிற அந்த ஃபைட்டில் நம்ம தோர் தான் ஜெயிப்பார். அவர்கிட்ட இருந்த அந்த கோடாரியால் கோரோட மண்டையிலே குத்தி அந்த இடத்துல அவன் செத்து தான் அப்படின்ட்டு அவர் விட்டு தான் அங்கேருந்து கிளம்பிருப்பார். பட் நம்ம கோர் அந்த இடத்துல இன்னுமே சாகலை. அவர்கிட்ட இருந்த நெக்ரோஸ்வாட் அவர் அடிபட்ட இடம் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணி விட்டுருக்குது. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம கோருக்கு தோர் மேலே ஒரு சின்ன ஒரு வெஞ்சன்ஸே ஏற்படுது அப்படின்னு
சொல்லலாம். எத்தனையோ கடவுள்களை நான் கொண்டிருக்கேன், அப்படிப்பட்ட என்னை ஒருத்தன் அடிச்சுட்டான்ல அப்படின்ற ஒரு கோபம் பார்த்தீங்கன்னா நம்ம கோருக்கு ஏற்படுத்த தொடங்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து கிளம்புனவர் அதுக்கப்புறமா ஏகப்பட்ட கடவுள்களை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்படி ஒவ்வொரு கடவுளையும் போட்டு தள்ளும்போது அந்த ஸ்வாட்ல ஏகப்பட்ட கடவுளில் அந்த சக்தி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்குமே நம்ம கோருக்குமே கிடைக்குது. இப்படியே எத்தனை வருஷத்துக்கு நம்ம ஒரு ஒரு கடவுளாக போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறது, ஒரே சமயத்தில் எல்லா கடவுளையுமே போட்டு தள்ளுவோம் அப்படின்றதுக்காக கோட்பாம் அப்படின்ற உருவாக்குறாரு. ஸோ அது மூலமாக எல்லா கடவுள்களையுமே அழிக்க முடியும். அண்ட் ஃபியூச்சர்லேயுமே ஏதாச்சும் கடவுள் வந்தாங்கன்னா அவங்களையுமே அழிக்கக்கூடிய மாதிரி தான் அந்த பொம்மை செட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே நம்ம தோர் அவரோட பாஸ்ட் டைம் ஃபியூச்சரில் இருந்த தோர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரெண்டு மியோல் நீரை வச்சு அந்த பொம்மோட மொத்த பவரையுமே அந்த மியோல் நீரில் அப்சர்வ் பண்ணுறத மட்டும் இல்லாமல் நம்ம கோரோட தலையை வெட்டி அந்த இடத்துல நம்ம கோரை கொண்டுடுறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம கோர் மறுபடியுமே ரிட்டையர் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் நம்ம கோர் அந்த நெக்ரோஸ்வார்டோட ஏகப்பட்ட பெருசும் பாண்டாக இருக்கிறதால அவரோட கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த நெக்ரோஸ்வார்ட் தான் இருக்கும். அதனால அந்த ஸ்வாடை யாராச்சும் யூஸ் பண்ணால் மறுபடியுமே அவர் ரிட்டையர் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. தோர் அப்படின்ற ஒரு காமிக்ஸில் நம்ம லோக்கி இருக்கார்ல சார், அவர் எப்படியாச்சும் தோரை போட்டுறணும் அப்படின்றதுக்காக இந்த நெக்ரோஸோட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் எடுக்கிறத மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அந்த நெக்ரோஸ்வார்ட்லேருந்து நம்ம கோர் வந்து அதுக்கப்புறமா நம்ம லோக்கியை போட்டு தெளித்து நம்ம தோர் கூட சண்டை பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளை போட்டு தள்ள மாட்டேன், எனக்குட்டே தனியாக ஒரு யூனிவர்ஸ் உருவாக போகிறோம் அப்படின்றது வேற கிளம்பியிருப்பார். பட் இருந்தாலுமே நம்ம ஓல் தோர் இருக்கார்ல சார், அவர் எப்படியாவது அந்த நெக்ரோஸோட டிஸ்ட்ராய் பண்ணிடுவார். ஸோ அந்த இடத்துல நம்ம நெக்ரோஸோட டிஸ்ட்ராய் பண்ணத்தால நம்ம கோருமே அவர் பழைய மாதிரி ஒரு ஏலியனாகவே மாறிடுவார். அதுக்கப்புறமா நம்ம கோருக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே மறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இவரால் ஃபியூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது அப்படின்றதுக்காக கோர் இருக்கார்ல. ஸோ அவர் நம்ம கோரை கொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக இண்டிகார் அப்படின்ற பிளானட்ல அங்கே இருக்கிற மக்களோட அவரை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவரோட ஸ்டோரி லைனை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம கோரோட ஒரிஜின் ஸ்டோரி. நெக்ஸ்ட் இவர் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் கிட்ட வந்தோம்னா இவர் சாதாரண ஒரு ஏலியன் தான். பட் இருந்தாலுமே இவருக்கு பவர் கொடுக்குறது அந்த நெக்ரோஸ்வார்ட் தான். அந்த நெக்ரோஸ்வார்டாக எத்தனை கடவுளில் கொள்றாரோ அதவங்களுக்கு சக்தி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால இவரால் பறக்க முடியும், சூப்பர் ஸ்பீடு சூப்பர் ஸ்ட்ரென்த் இப்படின்னு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நெக்ரோஸ்வார்ட் மூலமாக ஏகப்பட்ட சிம்பியாட்ஸுமே உருவாக்க முடியும், அதாவது மினியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம கோருக்கு அவரோட அந்த சிம்பியாட் ஸ்வார்ட் மூலமாக அந்த மினியன்ஸை அவர் உருவாக்கியிருப்பார். நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்துருவீங்க, ஏகப்பட்ட க்ரீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அது எல்லாமே நம்ம கோரோட அந்த சிம்பியாட் ஸ்வார்ட்லேருந்து கிரியேட் ஆன மினியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இவரோட வீக்னஸ் கிட்டே வந்தீங்கன்னா அந்த நெக்ரோஸ்வார்ட் தான் இவரோட பவர் அண்ட் நெக்ரோஸ்வார்ட் தான் இவரோட வீக்னஸே. ஸோ அந்த நெக்ரோஸ்வார்டை எப்படியாச்சும் நீங்கள் டிஃபீட் பண்ணிங்களா, அதாவது உடச்சிங்க இருந்தவங்களே, இவர் சாதாரண ஒரு ஏலியனாக தான் இருப்பார். ஸோ அதனால் இவர் ஈஸியாகவே நீங்கள் கொண்டுடலாம். ஸோ அதனால் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாகவே இருக்கிறது இவரோட பவராகவும் இருக்குது. இந்த நெக்ரோஸ்வார்டை மட்டும் நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்கன்னா இவரை கொள்வது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். பிகாஸ் இவர் அதை இல்லாட்டி இவர் ஒரு சாதாரண ஏலியன் தான். பட் இருந்தாலுமே ஒரு சாதாரண ஏலியன் மாதிரி கடவுள் மேலே காண்டு இருக்கும்போது ஒரு நெக்ரோஸ்வார்ட் கிடைச்சா என்ன மாதிரியெல்லாம் கடவுளை டார்ச்சர் பண்ணி கொள்ளுவான் அப்படின்ற இந்த காமிக்ஸில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மூவிலையும் காமிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அவரை இன்னுமே கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கோம். எத்தனை பேர் இந்த கோரோட காமிக்ஸ் படித்து இவரோட ஃபேன் ஆகிறீங்க அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிங்க. ஒரு தரமான சம்பவமே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எத்தனை பேர் தான் இப்போதைக்கு தோர் லவ் தண்டதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் கோரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு தானோஸ் ஈக்குவலான ஒரு சம பவர்ஃபுல்லான வில்லன் இந்த மூவியில் நமக்கு கிடைப்பாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், நீங்கள் வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சினிமா சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வீடியோ மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். See you guys. Bye.